முரதக்காய் அந்நாட்களில் முரதக்காய் ராஜாவின் அரமனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கைபோட வகை தேடினார்கள். இந்த காரியம் முரதக்காய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் முரதக்காயின் பெயரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய் என்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. முரதக்காய் பெர்சிய தேசத்து ராஜாவுக்கு நன்மை செய்கிறார். ராஜாவுக்கு விரோதமாக இரண்டு பிரதானிகள் சதி பண்ணுகிறார்கள். அவர்கள் ராஜாவை கொன்றுபோட வர்மம் வைக்கிறார்கள். அந்நாட்களில் முரதக்காய் ராஜாவின் அரமனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறார். அப்போது வாசல் காக்கிற ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கைபோட வகை தேடுகிறார்கள். எஸ்தர் பட்டத்து ஸ்திரியாக அரமனையில் இருக்கிறாள். அப்போது ராஜாவின் இரண்டு பிரதானிகள் அகாஸ்வேருவின் மேல் கைபோட வகை தேடுகிறார்கள். இந்த காரியம் முரதக்காய்க்கு தெரிய வருகிறது. இந்த காரியம் முரதக்காய்க்கு தெரிய வந்ததினால் அவர் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவிக்கிறார். எஸ்தர் முரதக்காயின் பெயரால் அதை ராஜாவுக்கு சொல்லுகிறாள். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய் என்று காணப்படுகிறது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்படுகிறார்கள். இது ராஜ சமூகத்தில் நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்தர் மிகவும் ஞானமாக செயல்படுகிறாள். ராஜாவுக்கு எதிரான சதித்திட்டத்தை தன்னுடைய செய்தியாக சொல்லுவதற்கு பதிலாக அதை முரதக்காயின் பெயரால் சொல்கிறாள். இந்த சம்பவம் யூதருடைய சரித்திரத்தில் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆயிரக்கணக்கான யூதர்களின் உயிர்கள் காப்பாற்றப்படுவதற்கு இந்த சம்பவம் பிற்காலத்தில் ஒரு முக்கியமான கருவியாயிற்று. இந்த சம்பவம் நடைபெறும் போது ஆமானை பற்றி ஒன்றும் சொல்லப்படவில்லை. யூதர்களை அழிக்க வேண்டும் என்னும் ஆமானுடைய சதித்திட்டத்தை பற்றியும் இதுவரையிலும் சொல்லப்படவில்லை. ஆனாலும் தேவனுடைய தெய்வீக பராமரிப்பின்படி யூதருக்கு ஆபத்து வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் அவருடைய மீட்பை ஆயத்தம் பண்ணுகிறார். ராஜாவுக்கு நன்மை செய்ய முரதக்காய்க்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. முரதக்காய் ராஜாவின் உயிரை காப்பாற்றுகிறார். அவர் ராஜாவுக்கு செய்த உதவி பெர்சியா தேசத்தின் நாளாகம புஸ்தகத்திலும் எழுதப்படுகிறது. இது எதேச்சியாக நடைபெற்ற சம்பவம் போல் இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாகவே இந்த சம்பவம் நடைபெறுகிறது. பிரதானிகளின் சதி ஆலோசனையை முரதக்காய் ராஜாவுக்கு நேரடியாக சொல்லவில்லை. அதை அவர் எஸ்தருக்கு அறிவிக்கிறார். எஸ்தரும் இந்த சதியை பற்றி ராஜாவிடம் சொன்னபோது அவள் அதை முரதக்காயின் பெயரால் சொல்கிறாள். முரதக்காய் இந்த சதி ஆலோசனையை கண்டுபிடித்தார் என்னும் செய்தியையும் எஸ்தர் ராஜாவுக்கு சொல்லுகிறாள். ராஜா முரதக்காய்க்கு உடனே வெகுமதி கொடுக்கவில்லை. ஆனாலும் இந்த சம்பவம் ராஜ சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. ஆமானின் சதித்திட்டத்தில் இருந்து யூதர்களை பாதுகாப்பதற்கு கர்த்தர் இந்த சம்பவத்தையும் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்.